அம்மா உங்களுக்கு வெயிட் லாஸ் ஏபிசி ஜூஸ் செஞ்சு காட்டுறேன். வாங்க எப்படி செய்யலாம் பாப்போம். இப்போ அம்மாப்பா ரெண்டு கேரட் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு மூணு பேர் சாப்பிட்ற மாதிரி ரெண்டு கேரட், மீடியமான கேரட் எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவி வாஷ் பண்ணியிருக்கேன். இதோட தோலை மேலோட்டமாக சீவிக்கிறோம். இப்போ கேரட்டை வந்து தோலை சீவியாச்சு. இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கிடுவோம். இந்த மாதிரி கொஞ்சம் கட் பண்ணிக்கிடுவோம். இப்போ கேரட்டை நம்ம நறுக்கி வச்சாச்சு. இது இப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு மீடியமான பீட்ரூட் எடுத்திருக்கேன். இந்த பீட்ரூட் வந்து நான் வந்து மூணு பேர்த்துக்கு சாப்பிட்ற அளவுக்கு இந்த பீட்ரூட் எடுத்திருக்கேன். நீங்கள் ஒரு ஆள் சாப்பிட்றதா ஒரு கேரட்டு ஒரு சின்ன சின்ன பீட்ரூட்டாக எடுத்துக்கோங்க. இப்போ இதையும் நம்ம தோலை சீவிக்கிடுவோம். இப்போ பீட்ரூட்டை நம்ம சீவியாச்சு. இதையும் நம்ம கட் பண்ணிக்கிடுவோம். இப்போ நம்ம பீட்ரூட்டை நம்ம கட் பண்ணியாச்சு. ஒரு ஆப்பிள் எடுத்துக்கிடுவோம். இதையும் நம்ம கட் பண்ணி போட்டுக்கிடுவோம். இப்போ கேரட்டில்ப்பா உங்களுக்கு வந்து கேரட் வந்து வைட்டமின் ஏ இருக்குது. ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு கண்ணுக்கு ரொம்ப நல்லது. இப்போ தினமும் ஒரு இப்போ கேரட் நம்ம பச்சையாக சாப்பிட்டாவே நம்மளுக்கு கண் பார்வைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதே மாதிரி பீட்ரூட்டில்ப்பா அயன் சத்து இருக்குது. இந்த மாதிரி நம்ம பீட்ரூட்டை சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புக்கு அயன் சத்து கிடைக்கும்ப்பா. இப்போ ஆப்பிள்லப்பா நல்லா நிறைய மருத்துவ குணம் இருக்குது. நம்ம இந்த மாதிரி டெய்லி நம்ம ஆப்பிள் சாப்பிட்டோம்னா நம்ம உடம்பும் நல்லா ஸ்கின்னும் நல்லா ஷைனிங்காக இருக்கும். நல்லா நம்மளுக்கு எதிர்ப்பு சக்தியும் நம்மளுக்கு அதிகரிக்கும். இப்போ நம்ம கட் பண்ணின பீட்ரூட்டை போட்டுக்கிடுவோம். பீட்ரூட்டு கேரட்டு இப்போ அம்மா வந்து கருகப்புள்ள எடுத்திருக்கேன். நல்லா ஃப்ரெஷ்ஷான கருகப்புள்ளை. இப்போ இதில் வந்து ஒரு அஞ்சு கொப்பு எடுத்திருக்கேன். இதில் இதை வந்து நம்ம இதை வந்து நம்ம உருவி போட்டுக்கிடுவோம். நம்மளுக்கு கண்ணுக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி நம்ம முடியும் நல்லா கருகருன்னு அடர்த்தியாக வளரும். நம்ம வந்து சாப்பிட்ற சமையலெல்லாம் நம்ம வந்து கருகப்புள்ளையை தாளிக்கிறோம் எல்லாம் செய்கிறோம் அதை கீழே எடுத்து போட்டுருவோம். இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு முடி நல்லா கருகருன்னு வளரும். ஒரு இஞ்சி அளவுக்கு நம்ம இஞ்சியை இதை கட் பண்ணி போட்டுக்கிடுவோம். இஞ்சியுடைய ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். வெயிட் லாஸ்க்கும் நல்லா ஹெல்ப் பண்ணும். ஜீரணத்துக்கும் நல்லா ஹெல்ப் பண்ணும். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிடுவோம். ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிடுவோம் அடிக்கிறதுக்கு. இப்போ நம்ம மிக்சியில் அடிச்சுக்கிடுவோம். நம்ம வந்து அடிச்சாச்சு. ஓபன் பண்ணிக்கிறோம். பாருங்க எவ்வளவு ரெட் கலர்ல இருக்குன்னு. நல்ல கலரா இருக்கு. நேச்சுரல் கலரு. நல்லா அரைச்சாச்சுப்பா. ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இந்த பவுல்ல ஒரு ஜலடை வச்சிருக்கேன். இதை வந்து இதில் ஊத்திக்கிடுவோம். இப்போ இதை திருப்பி மிக்சி ஜாரில் போட்டுக்கிடுவோம். தண்ணி ஊற்றிக்கிடுவோம். இப்போ அம்மா வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி திருப்பி இதில் நிறுத்துக்கிடுவோம். இப்போப்பா நம்ம வந்து நல்லா ஜூஸ் எடுத்தாச்சு. இது வந்து சக்கை நம்மளுக்கு தேவையில்லை. இது இப்போ அரை எலுமிச்சம்பழத்தை இதில் புழிஞ்சுக்கிடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். அவ்வளோதான்ப்பா, ஜூஸு ரெடி ஆயிடுச்சு. வெயிட் லாஸ் ஜூஸு ரெடி ஆயிடுச்சு. இந்த ஜூஸு தொடர்ந்து நீங்கள் குடிச்சிக்கிட்டு வந்தீங்கன்னா உங்கள் ஸ்கின் வந்துப்பா நல்லா ஷைனிங் கொடுக்கும். இதில் சேர்த்துருக்க பீட்ரூட்டு உங்களோட ரத்தத்தை சுத்தப்படுத்தும் போது ரத்த ஓட்டம் சீராகும். கேரட் வந்துப்பா கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது. கருவேப்பிலை வந்து முடிக்க ரொம்ப நல்லதுப்பா. இது மட்டுமல்ல உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்க ஹெல்ப் பண்ணும். இது எல்லாருமே குடிக்கலாம்ப்பா. சின்ன பிள்ளையிலேருந்து பெரியவங்க வரை, சுகர் பேஷண்ட்டு, வெயிட் லாஸில் இருக்கிறவங்க, டயட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே குடிக்கலாம்ப்பா. சின்ன பிள்ளைகளுக்கும் இது நம்ம மூணு வயசு பிள்ளையிலேருந்து இந்த பிள்ளைகளுக்கு இதெல்லாம் கொடுத்தோம்னா நல்லா ஸ்கின் உங்களுக்கு ஷைனிங்காக இருக்கும். நல்லா ஸ்கின்னும் நல்லா க்ளோ கொடுக்கும். உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அம்மாவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.